கொண்டு புத்தகங்களோடு உறங்கி முகமூடி இல்லாத அன்பு சைக்கோ இவர். உணர்ச்சி வசப்பட்டு பேசி 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 ரசிப்பார், பின்பு அதையே சிரிப்பார். இவர் மனதில் அன்பு இருக்கும், பேச்சில் அறிவு இருக்கும், பழக்கத்தில் உண்மை இருக்கும். கலைஞருக்கு பிறகு கருப்பு கண்ணாடி இவருக்கு மட்டுமே பொருத்தமானதாக இருக்கிறது. டிஆருக்கு அடுத்து பல துறைகளிலும் இசையமைப்பு, இயக்கம், நடிப்பு, பாடலாசிரியர் என்று அத்தனை துறையிலும் கலக்கி கொண்டிருக்கும் என் அருமை நண்பர் இயக்குனர் நடிகர் மிஷ்கின் அவர்களை ஒரு மணி நேரம் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். போல கவிதாக்கு ஒரு கிளாப் அடிப்போம். அழகா பேசி பேசி நல்லா அழகா பேச ஆரம்பிச்சிட்டா என்னுடைய சகோதரி. ரொம்ப அழகான ஒரு மாலை இது. எல்லா மாலையும் அழகு தான், இது ஒரு ரொம்ப அழகான ஒரு மாலை. என் நண்பன் வெற்றிமாறனுடைய உதவி இயக்குனர் இன்று வந்து எல்லோராலும் அங்கீகரிக்கப்படும் ஒரு விழா இது. விழா வெற்றி வந்து ஒரு மணி நேரம் பேச முடியாதுமா, கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் கோச்சுக்கு போகிற வெற்றிலாம். நம்ம வெற்றியை பற்றி தான் பேசணும். நான் உதவி இயக்குனராக வேலை செய்து கொண்டிருக்கும் போது வெற்றி வந்து ஜாயின் பண்ணான். அப்போ எனக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு வைரமாகத்தான் நான் வெற்றியை பார்த்தேன். ஏன்னா வெற்றி வந்தவுடனே குரசோவா படத்தை பற்றி தான் பேசுவான், அதுக்கப்புறம் அவங்களுடைய குரு படத்தை பற்றி பேசுவான், பிரசானம் பற்றி பேசுவான். நான் எப்பொழுது பேசினாலும் வெற்றி வந்து காசிப்பா என்றைக்குமே ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் பேசினதே கிடையாது. நான் எப்பயுமே அசிஸ்டன்ட் டேரக்டர் சொல்லுவேன், தயவு செய்து ஆஃபீஸை விட்டு கீழே இறங்கினோடனே ரெண்டு பேரை போகாதீங்க, பிரிஞ்சு போயிடுங்க அப்படின்னு. அதனால் நம்ம மனம் அப்படி, நம்ம கீழே இறங்கினவுடனே அந்த டேரக்டர் பற்றி மயிர் மாதிரி நடந்துக்கிட்டான்னு சொல்லுவாங்க. நம்ம மனசு எப்பயுமே என்னவுன்னா, நம்ம ஒரு கட்டுப்பாடுலேயே இருக்கணும். அதாவது ஒரு டென்னிஸ் கோர்ட்டில் வந்து ஒரு லைன் வந்து அது லிமிட்டேஷன் கிடையாது, லிமிட்ஸ். நம்ம நம்மளுக்கு ஒரு லிமிட்ஸ் கொடுத்துக்கணும். அப்போ எப்பயுமே அசிஸ்டன்ட் சொல்லலாம், ரெண்டு பேரும் பேசும்போது வெறும் குட்டு மட்டும் பேசுங்கடா. அது வந்து குட்டு பேசும்போதெல்லாம் அவங்களை வளர்க்கும், பேட் பேசும்போதெல்லாம் அவங்களை கீழே கொண்டு போய் தள்ளிடும். அப்புறம் ஒரு படத்துக்கு எவ்வளோ பட்ஜெட் போடுறது, அந்த ஹீரோவுக்கு என்ன ரேட் கொடுக்குறது, இந்த ஹீரோயின் வந்து இப்போ எவ்வளோ படம் பண்ணியிருக்காங்க, இப்படிலாம் பேசவே கூடாது. வெறும் சினிமா மட்டும்தான் பேசணும். என் வெற்றி எப்பொழுதும் சினிமாவை பேசிக்கொண்டே இருந்தான். அதனால தான் நீ சினிமாவில் இவ்வளோ பெரிய ஆளாக வெற்றி வந்திருக்கான். என்னோடய அசிஸ்டன்ட் டேரக்டர் எப்போ ஒரு 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 மாதம் ஒரு நான் பேசிட்டே இருக்கும்போது அசிஸ்டன்ட் டேரக்டர் சொன்னேன், டேய் உங்களுக்கு தெரியுமாடா, நான் வெற்றி வந்து நான் கணித்தேன், என்னை எங்கள் வெற்றி கணித்தான்னு சொல்லுவேன். நான் வெற்றி தோக்கவே மாட்டான், வின் பண்ணிகிட்டே இருப்பான், ஏன்னா அவ்வளோ படிச்சுக்கிட்டே இருக்கான். 24 வருடம் சினிமாவை பற்றி எந்த சிந்தனையும் கிடையாது, அதே மாதிரி தான் நானும் சொல்லுவேன். ஸோ ஒரு வெற்றி வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஒரு டவுன் டு எர்த் பர்சன். அவன் மேலே எப்பயுமே பார்க்கும்போது ஒரு எர்த்லி இருப்பான், ஆக்சுவலாக எப்பயும் ஒரு வேரோடு இருப்பான். ஸோ அதனால் வெற்றி எனக்கு கிடைச்சது வந்து வாழ்நாளில் மிகப்பெரிய மிக மிக ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு அம்மா அப்பாவுக்கு அப்புறம் ஒரு நண்பன் கிடைச்சது மாதிரி நான் வெற்றியை சொல்வேன். ராமும் அப்படி தான். அப்போ அம்மா அந்த வெற்றியினுடைய பட்டறையிலேருந்து வந்திருக்கான். அப்போ வரும்போது சொல்லலாம், நாங்கள் ரெண்டு பேசிட்டு இருக்கும்போது ட்ரைலர் பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டான். இல்லை நல்லாயிருக்கு, இல்லை இன்னும் கோரா சொல்லலை அப்படின்னா அதுதான் வெற்றி. அதுக்கு ஒரு கிளாப் அடிங்க. தன்னுடைய அசிஸ்டன்ட் ஒரு ட்ரைலர் கட் பண்ணி போடுறான், மதிமார கோச்சுக்காதரடி போடுறான், அதை சொல்கிறான் வந்து இல்லை இல்லை ராஜா கொஞ்சம் இல்லை மிஸ் இல்லை ராஜா அப்படின்னா. ஸோ 24 மணி நேரம் அதாவது எங்களுக்கு ஒரு பைத்திய மாதிரி தான் சினிமா பிடிச்சிக்கிச்சு ஆக்சுவலாக. ஸோ அவன் வரியே வந்த மதிமாரா. அப்புறம் மதிமார பேசும்போதே ரொம்ப அழகாக பேசினான், ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசினான். வெற்றி தெரியுது அவன் பின்னால், வெற்றி பின்னால் இருக்கிறான், முன்னாலே வெற்றி தெரியுது ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஷார்ட் பார்த்தேன், நல்லா அந்த படத்தில் நல்லா ஷார்ட் டிவிஷன்ஸ்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. பர்டிகுலராக அந்த ஸ்பீட் ஃப்ரேம்ஸை வந்து படிக்கட்டில் வந்து, இப்போ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வில்லன் வந்து வேறு கௌதம் வாசுதேவன் மனம் தான், வெட்டிக்கிட்டே இருக்கான், குத்திக்கிட்டே இருக்கான், என்னென்னு தெரில ஆக்சுவலாக. அவங்க ஆளை காணும் எங்கேயும் போனான்னு தெரில, வேறு எங்கேயோ படத்தில் குத்திக்கிருக்கான்னு நினைக்கிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஷார்ட், அந்த ஸ்பீட் ஃப்ரேம் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலி ஐ ஷுட் கால் அண்ட் டெல் இம். ஸோ அந்த படத்தினுடைய ஒரு ஃபஸ்ட்டு படத்தினுடைய டேரக்டர்னுடைய அந்த கிராஃப்டை வந்து உங்கள் ட்ரைலரில் நீங்கள் பார்த்துடலாம். அந்த ட்ரைலரில் பார்த்தேன், இது ஒரு ஒரு கமர்ஷியல் ஃபிலிமுக்கான ஒரு ட்ரைலர் தான். நேற்று நான் ஒரு நல்ல படம் பார்த்தேன், நேற்று வந்து ரஞ்சித்தினுடைய குதிரைவால் பார்த்தேன். ரொம்ப ஒரு அப்ஸ்ட்ராக்டான ஒரு ஃபிலிமு, ரொம்ப உடனே ஒரு கருத்து சொல்ல முடியாத ஒரு படம், நல்ல படமா கெட்ட படமானு சொல்ல முடியாது. எனக்கு இன்டர்வலுக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வர்ற படங்கள் வந்து ஐ திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஃபிலிம்ஸாகவே இருக்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்க்குறேன். இது ஒரு 10 வருஷங்கள் நான் வெற்றி
ஒரு காலத்தில் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பீரியட் எங்கள் பீரியட்லேருந்து நெக்ஸ்ட் பீரியட் வந்து டிரான்சிஷன் ஆரம்பிக்குது. ஸோ இந்த இப்போ வர்ற ஜெனரேஷன், இப்போ வர்ற இந்த டேரக்டர்ஸ் வந்து பார்க்குற வியூ பாயிண்ட், இந்த சினிமாவை பார்க்குற பார்வை ரொம்ப அழகாக இருக்கு ஆக்சுவலாக. ஸோ வெல்கம், இந்த மாதிரி படங்கள் தான் நிறையா பண்ணணும், அசிஸ்டன்ட் டேரக்டர் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கணும், இந்த மாதிரி ஒரு சுவையாக பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த படத்தில் நான் அந்த ட்ரெய்லரில் ஒரே ஒரு ஷாட் தான் பார்த்தேன், ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி காருக்குள்ளே. அது வந்து சுப்பிரமணிய சிவா டே பெரிய நடிகன் ராஸ்கல், அவனுக்கு ஒரு கிளாப் அடிங்க எக்ஸ்ட்ரா. திரும்பி அந்த ட்ரைலர் பாருங்கள், அந்த ஒரு ஷாட்டு தான், அந்த ஒரு அந்த அதில் அப்படி அப்படி பார்த்தா அது வெட்டி அதை அந்த எடிட்டரும் கரெக்டாக சூஸ் பண்ணி வெட்டிருக்கேன். அது மதிமாறனுடைய செயலாக தான் இருக்கும் அந்த அந்த ஷாட்டை வெட்டுன்னு சொல்லிட்டு. ரொம்ப எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸு, கொஞ்சம் மேடையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணால் பரவாயில்ல. ரொம்ப என் இதயத்துக்கு என்னமோ தெரியல, எனக்கு எட்டி மாதிரி நண்பர்கள் எனக்கு கிடைக்கவே இல்லை. எனக்கு எப்பயுமே நான் தனியாக இருந்து யோசிக்கும் போது ரொம்ப யோசிப்பேன், என் சுற்றி நண்பர்களே இல்லை, ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்னு நீங்க எனக்கு தெரியுது மைண்ட் வாய்ஸு. வெற்றியோட எப்பயுமே ஒரு நண்பர்கள், என்னுடைய நண்பன் ஜெகதீஷ் எப்பயுமே கூடவே இருக்கான். வெற்றியை பார்த்துக்கிட்டே வெற்றி தூங்குன பிறகு தான் தூங்குற ஆளா ஜெகதீஷன் அந்த காலத்துலேருந்து இருக்கான். அவன் ஜெகதீஷன் வந்து ஒரு மிகப்பெரிய படம் வெற்றி. வெற்றி ஏதாவது ப்ராப்ளம்னா கூட ஜெகதீஷ் சொல்லிக்கங்க அப்படின்றான், நல்லதாக இருந்தால் கூட ஜெகதீஷை சொல்லிக்கப்பா, ரெண்டையும் வாங்கிக்கிற ஒரு பெரிய சுமை தாங்கி மாதிரி ஜெகதீஷன் இருக்கான். அதே மாதிரி தான் வந்து சுப்பிரமணிய சிவம் எப்பொழுதுமே வெற்றியை வெற்றி பின்னா ஆ ஜெகதீஷ் கைத்துட்டு ஜெகதீஷ் ஜெகதீஷ் இப்போ வந்து புது வெற்றி என்கிட்ட ஜெகதீஷ் என்ன கேட்டுருங்க, மாமா என்னை எப்படியா ஒரு ஆக்டர் ஆக்க மாமா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அது ரொம்ப ஈஸி, ஆக்டர் ஆக்க தான் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அடுத்த படத்தில் ஏதாவது ஒரு அஞ்சு எரும மாடு ரேப் பண்ணுற மாதிரி ஒரு சீன் கொடுத்துடலான்னு இருக்கேன். ஸோ ஸோ சுப்பிரமணிய சிவா இந்த மாதிரி நல்ல நண்பர்கள் வந்து அப்போ என்னென்னா ஒரு சினிமா போன்ற ஒரு இடத்துல வந்து ஒரு இயக்குனருக்கு வந்து இவ்வளவு நண்பர்கள் இவ்வளவு உயிரோடு இருக்குதுன்னா அப்படின்னா வெற்றியுடைய ஒரு டீப்பர் குட்னஸ்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக. ஏன்னா வெற்றியை பற்றி ரொம்ப பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க, வெற்றி ஒன்றும் படம்லாம் என்ன பண்ண போகிறதில்ல, பக்கத்தில் உட்காந்துக்கிறது தான் எனக்கு படம் பண்ண போகிறாரு தானு சார். ஏன் வெற்றி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், வர்ற சினிமாவில் வர்ற யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன முக்கியம் அப்படின்னா, நம் சினிமாவை நேசித்து நேசித்து சினிமாவில் கரைந்து போக வேண்டும். அந்த மாதிரி தான் வெற்றி கரைஞ்சு போய்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கடுத்து நான் தானு சாரை பற்றி பேசணும். தானு சார்ட்டு ஒரு நான் படம் ஃபஸ்ட்டு படம் முடித்து தானு சார் தான் அட்வான்ஸ் கொடுத்தாரு 50,000 ரூபா, இன்னும் கொடுக்கவே இல்லை. நான் திருப்பி கொடுத்த உடனே ஒரு கதை சொல்ல சொன்னார், நான் நந்தலாலை சொன்னேன் தானு சாருக்கு பிடிக்கல, பிடிக்காது நந்தலாலை எப்படி தானு சாருக்கு பிடிக்கும், ஒன்று தானு சார் தம்பி இது நல்லா இருக்கு கதை, ஆனால் தம்பி இது நான் நினைக்கல தம்பி, நீ வந்து ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ண மாதிரி ரொம்ப வேகத்தோடு ஒரு படம் பண்ணுமே அப்படின்னு. எப்பயுமே ஃபஸ்ட்டு படம் பண்ணி ஓடிச்சுன்னு வச்சுக்கலேன் டேரக்டருக்கு பைத்தியம் முடிச்சிடும், அதுக்கப்புறம் உலகத்தையே மாற்றணும்னு நினச்சிருவான், அடுத்து ஒரு படம் பண்ணுவோம் உலகத்தை மாற்றிடுவோம் அப்படின்னு. உலகம் நல்லா மாறாது ஆக்சுவலாக, சினிமாவே கழுவி ஊற்றிடணும் அப்படின்னு பார்ப்பான். அவங்க சினிமாவை கழுவ ஊற்றவே முடியாது ஆக்சுவலாக, அதுதான் நம்மளை கழுவி ஊற்றும். அப்போ சார் ரொம்ப அழகாக சொன்னார், ரொம்ப அதாவது விஸ்டம், அதாவது சின்ன குழந்தைகள் தானாங்க. அப்போ அப்போ சொன்னார், தம்பி நல்லா இருக்கு கதை, ஆனால் வேறு ஏதாவது பண்ணுப்பா, நான் உனக்கு நிறையா தரேன், நான் உனக்கு வந்து ஏஆர் ரமன் கொடுக்குறேன்ப்பா சார், எனக்கு இளையராஜா போதும் சார் அப்படின்னு. அப்புறம் நான் வந்து உனக்கு வந்து ஐஸ்வர்யா கொடுக்குறேன்ப்பா அப்படின்னாரு, இல்லை சார் நான் ஒரு ப்ராஸ்டியூட்டுக்கு ஒரு சின்ன பொண்ணு தான் சார் வேணும், புது பொண்ணு. எல்லாமே கான்ட்ரடிக்ஷன் ஆனால் சார் ரொம்ப டயர்டாகி தம்பி சரி விடுப்பா அப்படின்னாரு. சரி போனாரோ 50,000 ரூபா திருப்பி கொடுக்கலாம்னா அது கேட்கவே இல்லை அவர் கிடைச்சிருக்கும், ஏதோ நினச்சிருக்காரு இவன் நீ எடுத்துகிட்டு போகிறான் ஏதோ ஒரு வகையில் உருப்பட்டுறோம் போல நம்ம வச்சுக்கலாம்னு நினச்சிட்டார் போல ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு திரும்பி போய் மீட் பண்ணோம், திரும்பி அதே சண்டை, ஏதோ பேசி சண்டை இந்த சென்ஸ் ஏதோ அவர்கிட்ட வந்து ஒரு அவ்வளோ உரிமைன்னு நினைக்கிறேன் நான் எடுத்துகிட்டு, இல்லை சார் அப்படி பண்ணலன்னு சொல்லி சரி போயிட்டேன். இப்போ இந்த வாட்டி ஒரு 20 நாளைக்கு முந்தி எனக்கு வந்து ஃபோன் வந்துச்சு, தானு சார் ஃபோன் பண்ணார், ஃபோன் பண்ணி தம்பி எங்கே பாருங்க சார், நான் போய் பார்த்துட்டேன், என்ன நினச்சுன்னா ஒன்றுமே நடக்கல, ஒரு 3 டேரக்டர் என்னை பற்றி பேசுகிறீங்க, அதில் முதல்ல வந்து வெற்றிமாறன். ஏன்ப்பா என்னப்பா வெற்றிமாறன் உன்னை பற்றி நல்லாவே பேசுகிறாரு, உலகத்தில் 3 பேர் தாங்க என்னை பற்றி நல்லா பேசுகிறாங்க, எங்கள் அம்மா அப்பா கூட நல்லது பேசுனதில்லை நான் சொல்கிறேன். உடனே என்ன சார், இல்லைப்பா அவன் சொன்னான் சார் எனக்கு நீங்கள் படம் கொடுத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்லேருந்து ஒரு 20% ஜாஸ்தி ஆகும், 70 நாள் சொன்னால் வந்து 120 நாள் பண்ணிடுவேன் சார், மிஷ்கின் அப்படி கிடையாது, ஒரு 2 நாள் ஜாஸ்தி ஆகும், அது ஜாஸ்தி ஆச்சுன்னா அவன் காசே போட்டுருவான் சார் அப்படின்னா. வெற்றிமாறனுக்கு கிளாப் பண்ணுங்க நண்பர்களே. இப்போ எப்படின்னா இப்படியும் சினிமா இயங்கிக்கிட்டு இருக்கு, ஒரு டேரக்டருக்கு ஒரு படம் கிடச்சிச்சுன்னா உருப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சார் அவனா போச்சு சார் முடிஞ்சிச்சு அப்படின்னு முடிச்சிடுவான். ஒரே வார்த்தை சொன்ன போகிறோம், ஒரு ப்ரொடியூசர்கிட்ட வந்து எப்படிப்பா அந்த பையன் அவனா பண்ணுங்க அப்படின்னா முடிஞ்சு போயிடும்.
இங்கே ஒரு ஒரு மணி நேரம் பேச வெற்றி சொல்லிட்டு சொல்ல ஒரு மணி நேரம் பேசுகிறான்ப்பா அப்படின்னாரு. சரி இது முடிச்சுச்சா. அதுக்கப்புறம் வந்து ராம் வந்திருக்கான் யதார்த்தமாக. ராம் வந்து உட்காந்து சார் எங்கள் அண்ணாங்க பண்ணுங்க சார்ன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம நீர்ப்புறவை டேரக்டர் சீன ராமசாமி அவர் ஒரு ரெண்டு மணி நேரம் பேசுகிறது. அப்படியே எப்படியாவது தம்பிக்கு பண்ணுங்க. நான் யோசித்துக் கொள்கிறேன், என்ன அழகான ஒரு வாழ்க்கை, என்ன அழகான மனிதர்கள். நம்ம சினிமாவில் தான் இருக்குமா, எனக்கு ஒன்றுமே புரியல. ஆக்சுவலாக என்னமோ ஒரு 1000 வருடத்துக்கு முந்தி நல்லவங்களாக இருந்திருப்பாங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஐ எம் ஸோ மூவ்ட், ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு ஆல் திஸ் பீப்புள். அப்புறம் தானு சார், தானு சார் தான் பேசியிருந்தேன். அப்புறம் தானு சார் கூப்பிட்டேன். வெற்றி ஒன்று திரும்பி எனக்கு சொன்னான், ஆக்சுவலாக தானு சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி வெளியே நினைக்கிற மாதிரி கிடையாது, ரொம்ப நேர்மையானவர். அவர் என்ன சொன்னாரோ அது மட்டும் ஐ வில் ஸ்டிக் டு ஹிஸ் கன்ஸ். எக்ஸ்ட்ரா பண்ண மாட்டார், எக்ஸ்ட்ரா எதுவும் கேட்க மாட்டார். அதனால் வந்து அவர் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க மிஷ்கின் அப்படின்னு எனக்கு ஒரு கைட் பண்ணார். என் நண்பன் சொன்ன பிறகு நான் என்ன, அப்போ நான் கிட்டத்தட்ட அவர்கிட்ட வந்து சொன்னேன், சார் நீங்கள் தந்தையார் மாதிரி தான் சொன்னீங்க, நான் வந்து நீங்கள் சம்பளங்கம்லாம் எதுவுமே கேட்க மாட்டேன், நான் ஒர்க் பண்ணித்தரேன், நிச்சயமாக நல்ல படம் பண்ணித்தரேன்னு சொல்லி. ஸோ என்னை ரொம்ப அரவணைத்து தானு சார் வந்து. இன்றைக்கி கூட நான் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து நான் ஏதோ ஷோன்னு நினச்சேன். அதனால் வந்து ஐயோ நேற்று ஒரு ஷோ பார்த்துட்டேன், இன்றைக்கி ஒரு ஷோ பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், நான் வந்து சார் கஷ்டம் சார் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார், வேணாம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் நல்லவேளை கவிதா ஃபோன் பண்ணி, ஷோ இல்லைங்க இன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷனுங்க, ஒரு பையனை அறிமுகப்படுத்த போகிறோன்னு வந்துட்டேன் ஆக்சுவலாக. ஸோ ஐ எம் ஸோ தேங்க்ஸ் கவிதா, தேங்க்யூ சார். அழகான ஒரு 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 நிகழ்ச்சியாக இதை பார்க்குறேன். ஜிவி பிரகாஷ் சீக்கிரமாக ஒர்க் பண்ணணும் நான் அந்த பையனோட. என்ன பேசுறது, அதுக்கப்புறம் இவன் அழகாக சொன்னான் நல்ல படத்தை பார்த்தா காலில் விழுந்துருவார்னு சொல்லிட்டு. வேறு என்னத்துங்க பண்ண முடியும், ஒரு நல்ல படம் பார்த்தா மவனை காலில் தானே ஒழுகணும், அந்த எடுக்கிறவன் காலில். சாமிகிட்ட உண்டா என்ன கிடைக்கும், ஒன்றுமே கிடைக்காது. ஒரு நல்ல படத்தை ஒரு எடுத்தான அவன் தான் எங்கள் சாமி. இந்த ஒரு சூழலில் நான் வந்து ஒரு எப்படியாவது உஷாராக ஒரு படம் பண்ணி அதை வந்து படத்தை தப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் மூணு படம் அட்வான்ஸ் வாங்கி எப்படியா பண்ணணும்னு நினைக்கிற டைமில் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து கடைசி விவசாயி மாதிரி ஒரு படம் பண்ணும்போது, குதிரைவாள் மாதிரி ஒரு படம் பண்ணும்போது இந்த இயக்குநர்கள் காலில் விழுகாமல் வேறு என்ன பண்ண முடியும். அதீதமாக உணர்ச்சி வயப்படுவேன்னு சொல்லி எனக்கு எப்பயுமே இருக்குது. உணர்ச்சி வர என்ன மயிருக்கு தான் இருக்குது, எதுக்கு இருக்கணுன்ற. அப்படியே பாறாங்கல்ல மாதிரி அப்படியே இருக்க முடியுமா என்ன, இப்படி என்னால் முடியாது. ஆக்சுவலாக இன்னைக்கு காலையில் என்ன என் ஃப்ரெண்டு ஒருத்தன் மெசேஜ் பண்ணா, டே பார்த்துடா டே மேடைக்கு போகிறடா எதாவது பேசுகிற பண்ணு, டே தம்பி ஏன்டா அப்படி பயப்படுறீங்க, நான் என்ன ஏதாவது இடக்க முடியாத பேச போகிறேன், என்ன நிஜம் தானே பேசுகிறேன். ஸோ நல்ல படங்களை பார்த்தால், நல்ல படங்களை செய்தால், மணிமாரா மதிமாரா நீ நல்ல படம் செஞ்சால் உன் காலில் உழுவண்டா. இதை பார்க்கல ஒரு சின்ன கமர்ஷியல் படம் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இன்னும் ஒன்று டீப்பரான படங்கள் பண்ணணும். ஒரு துளிகளை கூட ஆடியன்ஸ், அதாவது டேவிட் மேம்பர்ட் சொல்கிறாரு ரெஸ்பெக்ட் யுவர் ஆடியன்ஸ்ன்றார். ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் டேவிட் மேம்பர்ட்டை படிச்சுட்ட ஒரு சென்டென்ஸ், ஒரு திருக்குறள் மாதிரி, ரெஸ்பெக்ட் யுவர் ஆடியன்ஸ் அப்படின்றார். நீ ஆடியன்ஸை வந்து மதிச்சேன்னா நீ நல்ல படம் பண்ணுவேன். அப்போ நல்ல படம் பண்ணும்போது என்ன பண்ணோம், ஒரு ப்ரொடியூசரை ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு படம் பண்ணணும். எப்படி, ப்ரொடியூசர் ஒரு காசு எடுத்து போகிறார், ப்ரொடியூசர் காசு எடுத்து போகிறான்னு சும்மா இல்லைங்க, வாழ்க்கையில் உழைச்சி உழைச்சி கஷ்டப்பட்டு சேர்த்த எப்படியோ அவங்க லக்கு மூலியமாக வந்த ஒரு பெரும் பணத்தை நம்மளுக்கு வந்து கலையின் மேல் ஒரு ரொம்ப. இப்போ தானு சார் எடுத்துட்டிங்கன்னா நீ கண் நீ கான்ஸ்டண்டாக பாருங்களேன், முதல் முதல்ல ஒரு போஸ்டர் பெஸ்ட்டு போஸ்டர் வந்து 30 வருஷத்துக்கு முந்தி வருது, அதை ஒட்டினவருக்கு அந்த வருஷம் தான். அந்த மாதிரி ஒரு போஸ்டர் நான் பார்த்ததே கிடையாது. விஜயகாந்த் படம் அது என்ன படம்னு தெரியல ஆக்சுவலாம், அந்த படத்தினுடைய போஸ்டர் நான் பார்த்துருக்கேன். அப்போ எனக்கு என்ன வயசுன்னு தெரியல சார், எத்தனை வருஷம் சார் இருக்கும், 80 அந்த மாதிரி போஸ்டர் நான் பார்த்ததில்ல. ஸோ அதாவது ஒரு சாதாரண போஸ்டர் ஓட்டலாம், எனக்கு இந்த மாதிரி போஸ்டர் ஓட்டணும், இப்படி படங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ப்ரொடியூசர் கொடுக்குற காசுக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு பிரேக் ஈவனை அந்த கதை வந்து ரெடி பண்ணிடணும், அதுக்கப்புறம் சுவையை கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஆனால் முதல்ல நான் நல்ல படம் சமூகத்திற்கு பண்ணுவேன் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் ஒரு நல்ல எல்லா படமும் வெற்றிமாறன் படம் நல்ல படத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கேன். எல்லா படமும் என்னுடைய படம் நல்ல படத்தை நோக்கி தான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ராம் எடுத்துக்குங்க, பாலாவை எடுத்துக்குங்க, எத்தனையோ பேர் நல்ல படத்தை அது அதுதான் முதல்ல நல்ல படம் எடுக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா வெற்றி வந்து பெரிய விஷயம் கிடையாது, வெற்றி பின்னாடி வரும். வெற்றி பின்னாடி வெற்றி முன்னால் இருக்கிற மாதிரி நினச்சிக்க கூடாது. ஸோ இன்றைக்கி மதிமாறன் இன்றைக்கி பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு சந்தோஷம், நான் வந்து வெற்றியினுடைய குடும்பத்துலேருந்து வந்திருக்கான், இன்னும் மிகச்சிறந்த நல்ல படங்கள் பார்ப்பேன். ஏன்னா ஒரு கிராஃப்ட்ன்றது அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லாருக்குமே கையில் வராது. இந்த படத்தினுடைய ட்ரைலரை பார்த்தேன், இந்த படத்தினுடைய பேலன்ஸ் ஆஃப் கிராஃப்ட், அதாவது அவன் ஷார்ட் கட் பண்ணியிருக்கிறது, அவன் ஸ்பீட் ஃப்ரேம் பண்ணது, அதுக்கப்புறம் மியூசிக்கை கரெக்டான பிளேஸில் வந்து அவன் வந்து கேட்டு வாங்கிக்கிட்டது, எடிட்டரை வந்து அவன் கையாண்ட விதம், இதெல்லாம் வந்து ஒரு இன்னும் ஒரு ஒரு 4-5 படங்களில்
ஒரு மிகச்சிறந்த டைரக்டர் ஆகக்கூடிய வழி இருக்கு. அதை வந்து எப்பொழுதுமே காலையில் எந்திரிச்சோடனே முதல்ல தான் இன்னைக்கு நான் வந்து பெஸ்ட்டு படம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம உஷாரான படம் பண்ணோம், நம்ம அப்படி மிரட்டிடலாம் உருட்டிடலாம் அப்படின்னு நினச்சோம்னா படம் பண்ணவே முடியாது. இன்னும் 25 வருடம் 40 வருடம் இறக்கும் வரை வெற்றி நல்ல படம் பண்ணிக்கொண்டே இருப்பான். இறக்கும் முறை நான் நல்ல படம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சத்தியம் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.